ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இந்த வீடியோக்கு கீழே போற ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் மாதிரி எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கைன்மாஸ்டர் ஓபன் பண்ணிக்கணும். ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த எடிட்டிங் டூலில் போகணும். போயிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, லேயருக்குள்ளே போகணும். அப்புறம் இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகணும். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கணும். உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடணும். ஓகே கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து என்ன ஃபாண்ட் வேணுமோ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் செலக்ட் பண்ணிட்டு இதை டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து ரெட் கலர் வேணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100 இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகுனா, உங்களுக்கு இதோட வந்து பிரைட்னஸை வந்து கம்மி பண்ணலாம், அப்புறம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து இது யூஸ் ஆகுது. இதை வந்து ஃபுல்லாக வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து சூஸ் பண்ணணும். பேக்ரவுண்ட் கலர் எதுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள், பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகிடுச்சு. எனக்கு வந்து பிளாக்காக வேண்டாம், எனக்கு வந்து ஒயிட் கலராக வேணும்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து லைட்டாக வேணுமா பிரைட்டாக வேணுமா நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து பிரைட்டாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இது மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் வித் பேக்ரவுண்ட் அது எதுக்கு யூஸ் ஆகும்னா, இது ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்க, ஃபுல்லாக வந்துடுச்சு. ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி ஃபுல்லாக வேணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ இதை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து 5 ஸ்டெப்ஸாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே கார்னர் கொண்டு வந்துடணும். கார்னர் கொண்டு வந்துட்டு அதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீ பட்டனை கிளிக் பண்ணணும். இதான் செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே பிடிச்சி ட்ராக் பண்ணி இதை வந்து கார்னரில் கொண்டு வந்துடணும். இதுதான் வந்து தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் என்னென்னா, திருப்பி அதை மேலே ட்ராக் பண்ணி அப்படியே நீங்கள் கார்னர் கொண்டு வந்துடணும். இதுதான் வந்து ஃபோர்த் ஸ்டெப். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஸ்டெப் என்னென்னா, இதை அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணி இந்த சைடு கொண்டு வந்துடணும். இதுதான் வந்து ஃபிஃப்த் ஸ்டெப். இப்போ பாருங்க, நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா இந்த ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் பண்றது எவ்வளோ ஈஸின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா என் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.